குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இதுவரைக்கும் நம்ம வந்து வி ஹவ் சீன் 11th ஸ்டாண்டர்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எக்ஸசைஸ் 2.9. ஆக்சுவலி ஐ ஹவ் டேக்கன் நியர்லி 14 வீடியோஸ் 11th நியூ சிலபஸ் செகண்ட் வால்யூம் பேசிக் அல்ஜிப்ரா. பட் இந்த வீடியோஸ் வந்து மற்றவங்களுக்கும் போகணும் அப்படின்னு லைக் பண்றேன். கோமதி தர்மராஜன், யூ பிளீஸ் கைண்ட்லி ஷேர் இட் டு அதர்ஸ் ஆல்சோ. இப்போ இந்த வீடியோஸ் பார்க்கறது மூலயமா யூ நோ நீட் டு கோ ஃபார் டியூஷன் அட் ஆல். இந்த இது தொடர்ந்து பார்த்தாலே ஐ கேன் கவர் ஆல் த போர்ஷன்ஸ் வாட் இஸ் கிவன் இன் த புக் இன் ஃபர்ஸ்ட் வால்யூம். As far as possible, I try to take all the sums given in the book. Actually, இப்போ அப்படிதான் எடுத்திருக்கு. No sums left. அப்படி இருந்தால் கூட later I will take it. Why I have not taken chapter 1 means, ஸ்கூல்லே அது பிகின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே கோத்ரூ பண்ணிட்டு இருக்கிறப்போ நம்ம இங்கே செகண்ட் சாப்டர் பிகின் பண்ணோம்னா அட் அ டைம்ல யூ கேன் கவர் டூ சாப்டர்ஸ் டுகெதர். ஸோ தட் வென் குவார்டர்லி எக்ஸாம் அப்ரோச் மீன்ஸ் இட் இஸ் ஈஸி ஃபார் யூ. ஐ ஹவ் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டீச்சிங். என்னுடைய சஜஷன் வந்து இது. பட் நீங்கள் நினைக்கலாம் ஃபர்ஸ்ட் சாப்டர் போட்டு செகண்ட் சாப்டர் வந்திருக்கலாம் அப்படின்னு. பட் பை த டைம் அங்கே ஒரு ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்துட்டு இங்கே செகண்ட் சாப்டரும் வென்எவர் யூ ஃபைண்ட் டைம். ஏன்னா யூ ஆர் சீயிங் இன் த்ரூ ஃபோன் ஒன்லி ஒரு ட்ராவல் டைமோ இல்லை லெஷர் டைமோ யூ கேன் சீ திஸ் வீடியோஸ். அண்ட் யூ ப்ளீஸ் கைண்ட்லி ஷேர் டு அதர்ஸ் ஆல்சோ. இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் பிகாஸ் ஐ எம் டேக்கிங் வித் மோர் எஃபர்ட். இதில் வந்து நான் மணி மைண்டாவோ எதுவுமே கிடையாது. ஏன்னா ஐ எம் டேக்கிங் பார்த்தீங்கன்னா ஓல் டே ஐ எம் டேக்கிங் த கிளாஸ். ஐ எம் ஆக்சுவலி ஹையர் செகண்டரி ஹெச்எம். யூனோ ஒரு ஹெச்எம்க்கு எவ்வளோ ஒர்க் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஒய் ஐ எம் சேயிங் திஸ் நோ, ஐ லைக் டு டேக் கிளாஸ், மேத்ஸ் கிளாஸ், தென் இங்கிலீஷ் கிராமர். அது என்ன வந்து ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து மற்றவங்களுக்கு ரீச் ஆகணும். ஏன்னா இது வந்து பார்த்தோம்னா வீடியோஸ் வந்து மோஸ்ட்லி யாருமே பார்க்கறதில்ல. இப்போ ரீல் லெஸ் பீப்புள் நியர்லி ஒரு 50 கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பிகாஸ் இது வந்து ஷேரிங் இல்லை, மற்றவங்களுக்கு வந்து ஷேர் ஆகலை. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஷேர் டு அதர்ஸ் யூ ப்ளீஸ் கைண்ட்லி டூ இட். அண்ட் நவ் வி சீ த 5th க்வெஸ்சன். 1/x^4 - 1. இது வந்து யூ கேன் யூஸ் த ஐடென்டிட்டி a square minus b square. So x square whole square minus 1 square. So this is nothing but a square minus b square is a plus b into a minus b. So x square plus 1 then x square minus 1. இது திரும்ப further you can expand it. So 1/x^2 + 1. So x plus 1 into x minus 1. Because again we are using the identity a² - b². So, இங்கே கொடுத்த சமயம் நம்ம இந்த மாதிரி மாற்றிட்டோம். So, according to the rule, இங்கே 1/x² + 1 அப்படி வந்தாலே this is type 2. Yeah. So, in type 2, we can write ax + b / x² + 1. இது வந்து நம்ம போன கிளாஸ்லேயே இது வந்து நம்ம பார்த்தோம். So, in the rule use பண்ணி you are writing it as this is equal to ax + b / x² + 1. Then plus another constant c by x plus 1. Then d by x minus 1. So, இப்போ நாலு கான்ஸ்டன்டோட வேல்யூ we want to find. So, for that you take the LCM. So, x² + 1, then bracket, x + 1, then x - 1. இது ரொம்ப பெரிய சம்மன். So, ax
plus b. இது ஏற்கனவே இருக்கு. So leaving that you write the remaining x plus 1 x minus 1 then plus c இல்லையா c bracket இதை விட்டு you write the remaining x square plus 1 then x minus 1 plus d bracket leaving this term you write the remaining x square plus 1 then x plus 1 so இந்த இடத்துல சம்ல நம்ம என்ன இருக்கு இந்த டினாமினேட்டர் இருக்கு இல்லையா இதை வந்து அப்படியே கேன்சல் பண்ணிடலாம் so this and this cancel so this is இங்க வந்து equal to 1 இதை டர்ன் பண்ணி எழுதலாம் இட் வில் ஃபைண்ட் டைம் அதனால நான் அப்படியே வச்சுட்டேன் இதை வந்து அப்படியே பாக்ஸ் போட்டு வச்சுட்டேன் இந்த பாக்ஸ் போட்டு வச்சுட்டு நம்ம வந்து போட்டு x equal to 0 x equal to 1 பழக்கமாக போடணும் இல்லையா இந்த அதை வந்து இப்போ போடும் நான் போட்டு x equal to இந்த இடத்துல பிளஸ் ஒன் இருக்கு அப்போ யூ கேன் ரைட் மைனஸ் ஒன் அப்போ நவ் யூ ரைட் மைனஸ் ஒன் ஸோ ஏ இங்கே மைனஸ் ஒன் போடுறப்போ கம்ப்ளீட்டாக இந்த டேர்ம் ஃபுல்லாகவே இட் பிகம் ஜீரோ ஸோ அது கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆயிரும் தென் பிளஸ் இங்கே எப்படி தான் இங்கே பிளஸ் ஒன் இது மைனஸ் ஒன் போடுறப்போ ஒன்றாகுது ஸோ சி பிராக்கெட் இங்கே ப்ளஸ் ஒன்னுக்கு பார்த்தா மைனஸ் ஒன்னா மைனஸ் ஒன்னை ஸ்கொயர் பண்ணாலும் வேறவர் எக்ஸ் கம்ஸ் யூ ஆர் ரைட்டிங் மைனஸ் ஒன் ஸோ அதை ஸ்கொயர் பண்ணுறப்போ ஒன் தான் வரும் ஸோ ப்ளஸ் ஒன் தென் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் டி பிராக்கெட் இதுக்கப்புறம் இங்கே மைனஸ் ஒன் போடுறப்போ இந்த எஸ்க்கு மைனஸ் ஒன் போடுறப்போ இது கம்ப்ளீட்டாக என்ன ஆயிரும் ஜீரோ அப்படின்னு ஆயிரும் ஸோ இந்த இடத்துல டி பிராக்கெட் ஜீரோ தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் இந்த ஒன்று வந்து அப்படியே எழுதிடும் ஸோ இங்கே டூ வருமா இங்கே மைனஸ் டூ ஸோ ஹியர் டூ இங்கே மைனஸ் டூ ஈக்குவல் டு ஒன் ஸோ மைனஸ் ஃபோர் சி ஈக்குவல் டு ஒன் இந்த ஃபோர் சி ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை ஃபோர் ஸோ த வேல்யூ ஆஃப் சி ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் நம்ம எதுக்கும் ஒரு அதோட ஆன்சர் வந்து செக் பண்ணிவிட்டு பிகின் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ ஃபார் தட் த வேல்யூ ஆஃப் சி ஈக்குவல் டு மைனஸ் ஹியர் சி ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை ஃபோர் ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட் தென் நெக்ஸ்ட் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே ஒன் ஜீரோக்கு நம்ம இங்கே ப்ளஸ் ஒன் இருந்தால் மைனஸ் ஒன் அப்படின்னு எடுத்துட்டோம் அடுத்தது மைனஸ் ஒன் இருந்தால் யூ கேன் டேக் எக்ஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் ஸோ புட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் ஸோ வென் யூ புட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் இந்த இடத்துல எக்ஸுக்கு ஒன் போடுறப்போ இது கம்ப்ளீட்டாக என்ன ஆயிடும் ஜீரோ அப்படின்னு ஆயிடும் ஸோ ஜீரோ ப்ளஸ் இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் ஸோ இதுவும் கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆயிடும் திஸ் ஆல்சோ ஜீரோ தென் ப்ளஸ் டி ப்ராக்கெட் இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு ஒன் ஸோ ஒன் ப்ளஸ் ஒன் தென் ஒன் ப்ளஸ் ஒன் வி சப்ஸ்டிடியூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஈக்குவல் டு இந்த ஒன் ஸோ ஹியர் டூ இங்கேயும் டூ இல்லையா ஸோ டூ ப்ராக்கெட் டூ ஈக்குவல் டு ஒன் தேர்ஃபோர் ஃபோர் டி ஈக்குவல் டு ஒன் ஸோ டி ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் ஃபார் திஸ் ஆல்சோ வி செக் த ஆன்சர் ஸோ டி ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் So this one is correct. Then next, so c equal to minus 1 by 4, then d equal to 1 by 4. Next, a and b, we want to find. To find a, so put a equal to, x equal to 0. எதோ ஒன்று கடிக்கும் a or b. இப்போ x equal to plus 1, x equal to minus 1, then put x equal to 0. இப்போ இதுக்கு 0 அப்படின்னு போடுறேன். அப்போ இது கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆயிரும் மிஸ் என்ன இருக்கும் பி தென் இந்த இடத்துல ஜீரோ பிளஸ் ஒன் ஒன் தென் ஜீரோ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் பிளஸ் சி பிராக்கெட் இது ஜீரோ ஸோ ஒன் தென் மைனஸ் ஒன் தென் பிளஸ் டி பிராக்கெட் இங்கே ஜீரோ ஸோ ஒன் இங்கேயும் ஜீரோ ஒன் ஸோ திஸ் ஈக்குவல் டு ஒன் ஸோ இந்த இடத்துல வாட் இஸ் கெட் மைனஸ் பி தென் மைனஸ் சி தென்
plus d equal to 1. C value, d value already namakku theriyum illaya. So idoda continuation nanu inga keela ezhudren. So minus b equal to the minus e and side irukkanum. Appo minus e and side ona plus d, then minus d. அங்க ஏற்கனவே என்ன இருக்கு, தென் ஒன் வந்து இருக்கு. சி வேல்யூ மைனஸ் 1/4, தென் மைனஸ் 1/4 பிளஸ் 1. ஸோ த எல்சிஎம் இஸ் 4. ஸோ இங்கே இன்ட்டு 4 இல்லையா. ஸோ மைனஸ் 2, தென் கியர் பிளஸ் 4/4. ஸோ மைனஸ் 2 பிளஸ் 4 2. ஸோ 2/4 இட் வில் கேன்சல், யூ ஆர் கெட்டிங் 1/2. இங்கே வந்து மைனஸ் பி இருக்கு. ஸோ பிளஸ் பி அப்படிங்கிறப்போ இதுதான் டைட்டஸ் மைனஸ் 1/2. இங்கே ஈக்குவல் டு போடக்கூடாது. ஸோ பி ஈக்குவல் டு மைனஸ் 1/2. ஸோ வி செக் ஆன்சர் ஃபார் தட். ஸோ பி ஈக்குவல் டு மைனஸ் 1/2. ஸோ திஸ் ஆல்சோ கரெக்ட் ஒன்லி. நெக்ஸ்ட் வி வாண்ட் டு ஃபைண்ட் ஏ வேல்யூ. நான் இது கொஞ்சம் இது ரப் பண்ணிடலாம். So for this, so to find a value, put x equal to 0, 1, minus 1, LMI put it. So equating the coefficient, equating the coefficient of what? x, so 3x for a point, you can write x cube. அங்கே என்ன பவர் ஹையஸ்டாக இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். எஸ் 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 அப்போ ஈக்குவலிங் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப் அப்படிங்கிறப்போ ஏ வரும் இல்லையா. ஏன்னா ஏக்கு பக்கத்தில் தான் இந்த எக்ஸ் இருக்கு, தென் அனதர் எஸ், தென் அனதர் எஸ். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஏ, தென் இந்த டேர்மில் இங்கே எக்ஸ் ஸ்கொயர், இங்கே எக்ஸ். அப்போ இதோட பவர் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் கியூப். ஸோ பிளஸ் சி, தென் இங்கே டி இல்லையா, தென் பிளஸ் டி ஈக்குவல் டு இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூபே இல்லை, அப்போ ஜீரோ. ஏன்னா இங்கே ஒன் தான் இருக்கு. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மே கமிட் த மிஸ்டேக் ஹியர் அண்டி. இந்த இடத்துல ஒன் இருக்கு, நோ எக்ஸ் கியூப் டேர்ம், நோ எக்ஸ் கியூப் டேர்ம், எக்ஸ் கியூப் டேர்ம் இல்லை. இஃப் தேர் இஸ் நோ எக்ஸ் கியூப் டேர்ம், யூ ஜஸ்ட் ரைட் இட் அஸ் ஜீரோ. தென் ஏ வேல்யூ யூ டோன்ட் நோ. What is C value? C value minus 1/4, D value plus 1/4 equal to 0, therefore A equal to 0. So, நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். So, we write in the question. ஏற்கனவே எழுதிட்டு இருந்தியா அதில் எழுதிக்கலாம். So, question வந்து நமக்கு ஆக்சுவலாக 1/x^4 minus 1. இது நம்ம எப்படி எழுதியிருந்தோம், AX plus b by x by x plus 1, then c by x plus 1, then d by x minus 1. So this is equal to, a is what, 0. So 0 into something, 0. Then b value what? B என்ன கண்டுபிடிச்சோம், b equal to minus half, b equal to minus half. So minus half by x by x plus 1, then c value minus 1/4 x plus 1, then d value 1/4 x plus 1. So write in proper form. இங்க 0 எக்ஸ்ங்கிறப்ப விட்டுட்டு மைனஸ் 1/2, இந்த 2 வந்து டினாமினேட்டர் கொண்டு. ஸோ 2 பிராக்கெட் x ஸ்கொயர் பிளஸ் 1 மைனஸ் 1/4 பிராக்கெட் x பிளஸ் 1 பிளஸ் 1/x மைனஸ் 1. X minus 1. 4 bracket X minus 1. So, we check the answer for that. The answer is minus 1/2 bracket X square plus 1 minus 1/4 bracket X minus 1 plus 1/4 bracket X minus 1. So, these answers are correct only. இது வந்து ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் இதை எழுதிட்டு அப்புறம் இந்த ரெண்டு டேர்ம் எழுதினா இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும். இந்த மைனஸ் வந்து கொஞ்சம் கேப்டலாக பாசிட்டிவ், இந்த இடத்துல வந்து 7. ஸோ தேங்க்யூ ஃபார்